ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கான சில பயனுள்ள சமையலறை குறிப்புகள் பற்றி பார்ப்போம். சாறு பிழிந்த எலுமிச்சை பழ தோலை தூக்கி எறிந்து விடாமல் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அதோடு சேர்த்து வேக வையுங்கள். உருளைக்கிழங்கு பொரியல் கமகமவென்று மனம் வீசும். முருங்கைக்கீரை சமைக்கும் போது சிறிதளவு சர்க்கரையை கலந்து சமைக்க ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் உதிரியாக இருக்கும். கீரையை வேக விடும்போது சிறிது எண்ணெயை அதனுடன் சேர்த்து வேக வைத்தால் கீரை பசுமையாக ருசியாக இருக்கும். வாழைத்தண்டு கூட்டு மற்றும் பொரியல் செய்யும் போது அத்துடன் சிறிது முருங்கை கீரையும் சேர்த்து செய்தால் சுவையும் மனமும் மிகவும் நன்றாக இருக்கும். உடம்புக்கும் மிகவும் நல்லது. வெண்டைக்காய் சமைக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க சமைப்பதற்கு முன் அதில் சிறிதளவு எலுமிச்சம் பழசாரை தெளிக்கவும். வாழைப்பூவை நறுக்கி சுத்தம் செய்வதே பெரிய வேலை. இதோ ஒரு எளிய முறை. பூவை ஆய்ந்ததும் முழுசாக மிக்சியில் போட்டு இரண்டே சுற்று சுற்றினால் போதும், ஒரே அளவில் பூவாக உதிரும். பிடி கருணையை வேக வைக்கும் போது சில கொய்யா இலைகளையும் சேர்த்து வேக வைத்தால் சிறிது கூட காரல் இருக்காது. சிறிது சர்க்கரை கலந்த நீரில் கீரையை ஊற வைத்து பிறகு சமையல் செய்து சாப்பிடுங்கள். கீரை தனிச்சுவையாக இருக்கும். வெங்காயம், பூண்டு, பலாக்கொட்டை ஆகியவற்றை சுலபமாக உரிக்க கைகளில் 2-3 சொட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நன்றாக அவற்றை தேய்த்து வைத்து விடுங்கள். மறுநாள் உரிக்க 1 நிமிடம் கூட ஆகாது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.